ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராக்கி சுபா வ்ளாக்ஸ். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம கோவளம் பீச் வரைக்கும் பார்த்தோம். ஸோ கண்டினியூவேஷனாக இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் பூவார் போகிற பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் பூவாருக்கு தான் போயிட்டுருந்தோம். ஆல்மோஸ்ட் சென்னைக்கு போகலான்னு கிளம்புற வழியில் தான் நாங்கள் பூவார் பார்த்துட்டு சென்னை போனோம். ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து கேரளா ட்ரிப்பில் வந்து நம்ம பண்ணது வந்து பூவார் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டீட்டெயில்டாக என்னென்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் பூவாருக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு முஸ்லீம் மேரேஜ் நடந்தது, சந்தை சந்தாக தான் போனோம். ஸோ நிறைய போட்டிங், ப்ரைவேட் போட்டிங் இது மாதிரி வச்சுருக்காங்க அசோசியேஷன். அதில் ஒருத்தங்க வந்து நம்மளே அப்ரோச் பண்ணி காரை ஸ்டாப் பண்ணி வாங்கினாங்க. அங்கே அந்த பேக் வாட்டர் பக்கத்துலேயே கார் பார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வர்த் இல்லை நான் யோசிப்பேன். ஏன்னா மொத்தமாக சேர்த்து 3500 to 4000 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் வந்து ஒரு 1 hour ஆர் 2 hours போட்டிங் போகிறதுக்கு. பட் அங்கே 2 hours to 3 hours பார்க்குற லெவலுக்கு ஒரு ஸ்பாட்டும் கிடையாது. அத்தனையும் வந்து சீட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. முதல்ல ஒருத்தவங்க அப்படியே தெளிவாக இது இருக்கும் அது இருக்கும், ஒரு 10-15 பிளேசஸ் காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 hour 15 minutes போல் போதும்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ மொத்தமாக வந்து 2500 பே பண்ண சொன்னாங்க. ஸோ அதையுமே கம்மி பண்ண சொல்லி கேட்டோம். ஏன்னா அந்த 1 hour எதுவுமே எல்லாத்துக்கும் எங்கள் ஆல்ரெடி நிறைய போட்டிங் போயிருக்கோம். பட் இது எங்களுக்கு வர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பிச்சா வர மாதிரி தான் இருந்தது. ஸோ போட்டில் போன உடனே பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்ஸ் நல்லா இல்லை, போட்டோட மெயின்டெனன்ஸ் சரியில்லை. ஸோ அதிலேயே கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் போகிறோம், நம்ம பூவார் வந்துட்டோம், போய் பார்க்கலாம் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி தான் போனோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனரிக்காக நல்லா இருந்தது. பட் தண்ணியெலாம் வஸ்தாக இருந்தது. சின்ஸ் பேக் வாட்டருங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக வாட்டர் இல்லவே இல்லை. ஸோ போட்டால் நகரவே முடியல, மோட்டார் பிரச்சனை வேறு இருந்துட்டு இருந்தது. பட் நிறைய பாம்பு, பேர்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பிச்சாவரம் அந்த மாதிரி நிறைய இடத்துல போகும்போது பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. பட் போட் பார்த்திங்கன்னா டெட் ஸ்லோவில் போச்சு. நார்மலாக ஒரு போட் போகிற ஸ்பீடு கூட இல்லை. பட் இது மோட்டர் போட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா 1 hour 15 minutes சொல்லிவிட்டு மோட்டர் போகிற ஸ்பீடை பார்த்தா 30 minutes நம்ம வந்து திரும்பி வந்துடுவோங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீலாக இருந்தது. பட் போகிற வழியில் சீனரிக்காக க்ரீனரியாக இருந்தது. அது ஒன்று மட்டும்தான் வீடியோவில் கேப்சர் பண்ண முடிஞ்சது, நம்மளும் பூவார் போயிருக்கோம் அப்படிங்க சொல்லிக்கிறதுக்காக வேணால் நம்ம இங்கே போகலாம். பட் பெருசாக வந்து இதில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போவாமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம நிறைய பிளேசஸ் வந்து போட்டிங்கில் அழகழகாக இருக்குது. ஸோ நம்ம அங்கேயே போய் ஸ்பெண்ட் பண்ணி போய்க்கலாம். இங்கே வந்து அவங்க போட் வச்சுருக்கிற மெயின்டெனன்ஸ்லேருந்து எதுவுமே சரியில்லாத மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. பட் நிறைய பேருக்கு நல்லா கூட இருந்திருக்கலாம். பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போட் வந்து நகரக்கூட இல்லை, பிகாஸ் வாட்டரே இல்லை, வெறும் மண்ணு தான். அது மோட்டருக்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு நாங்கள் மூவ் பண்ணி ஒரு வழியாக கொஞ்சம் நல்ல வாட்டர் இருக்கிற வந்து ஸ்பேஸுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பெரிய இடம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பேக் வாட்டர்ஸ் தான். ஸோ அதில் சும்மா நாங்கள் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணிகிட்ருந்தோம். கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் நல்லா இருந்தது. பட் ஒரே டிசப்பாயின்ட்மெண்ட், போட் வந்து செம்ம ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. எங்களை தாண்டி போகிற போட்ஸ் என்னவோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நான் அதையும் பாருங்களேன் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போகிற ஸ்பீடு கூட எங்கள் போட் போல. நடு நடுவில் வேறு நின்று நிறைய வந்து கொஞ்சம் மக்கர் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷார்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு பேக் வாட்டரில் நம்ம போட்டிங் பண்ணுறோம், அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பீச். ஸோ ரெண்டு இடமும் மீட் பண்ணிக்குது. ஸோ இந்த பக்கம் பேக் வாட்டர், அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அலை வருது, ஃபுல்லாக பீச். ஸோ அந்த வியூ வந்து நல்லா இருந்தது. அதுக்காக தான் இங்கே மெயினாக பூவார் வருது, அதுதான் ஃபேமஸ். அண்டு இன்னொரு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ளோட்டிங்காக தான் இருக்குது. பட் இங்கே ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. நம்ம இங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம்னா கூட எல்லாமே ஃபுல்லாக போட்டிங்கில் தான். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக ஜூமில் காமிச்சிருப்பேன். ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த வேவ்ஸ் வருது பார்த்திங்களா, அது பீச். இந்த சைடில் வந்து நம்மளுக்கு லேக். ஸோ அதில் தான் நம்ம போட்டிங் போகிறோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃப்ளோட்டிங் ஷாப்ஸ். இங்கே நம்ம எதாவது காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ராக் பார்த்திங்கன்னா வந்து எலஃபேண்ட் ஷேப்பில் இருக்குது. அதாவது ஒரு குட்டி எலஃபேண்ட் வந்து உட்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட பார்க்க கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. பட் இது ஒரு பெரிய ஸ்பாட்டாக இதை பார்க்க போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் தான். இதெல்லாம் வேறு ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ரேஞ்சுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். பட் எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். போனால் சும்மா ஒரு யானை உட்கார்ந்த மாதிரி இருந்தது. பட் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிற லெவலுக்கு வர்த்து கிடையாது. ஸோ நிறைய பேர் குழந்தைங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு இருந்தாங்க. பிகாஸ் வாட்டருடைய
லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் மெயின்லி ஃபேமஸ் ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ். இது அதுக்கேற்ற மாதிரியே பில்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும் போது அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கும், டிக்ரீஸ் ஆகும் போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்களாம். அது எந்த சுச்சுவேஷன்லையும் முழுகாதுங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்கே நம்ம தங்கணும்னா 8,000 to 10,000 பர் நைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு போட்டிங் கூட்டிகிட்டு போனவரை தான் சொன்னார், பட் எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. நாங்கள் அங்கெல்லாம் ஸ்டே பண்ண போகல, இது ஜஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னை போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சர்ச்சு காமிச்சாங்க. இந்த சர்ச்சு தான் வந்து, இது வந்து கேரளா பார்டர், அந்த சைட் தமிழ்நாடு பார்டர். இந்த சைடில் ஃபுல்லாக எல்லாமே கேரளாவாக இருக்கும், அந்த சைட் ஃபுல்லாக தமிழ்நாடு பார்டருங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. ஸோ நாங்கள் போன்றது ஆஸ் யூஷுவல் ஈவினிங்கிறதுனால அந்த சன்செட் வியூ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம இந்த மாதிரி ஒரு டைம்லலாம் போட்டிங்கோ பீச்சோ போனால் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த வாட்டரோடைய அந்த இது. ஸோ அதே மாதிரி கோவளமில் எப்படி என்ஜாய் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு சன்செட் வியூவை இங்கேயுமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அந்த பீச் வரைக்கும் நாங்கள் போகல. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடையில் நிறுத்தினா இங்கே பயங்கர ஸ்பென்சர் ரேட்டு. ஒரு காஃபியே வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக சொன்னாங்க, எங்களுக்கு மனசே வரல. தாகம்னு சொல்லி குடிக்கலான்னு வாங்கிட்டோம், பட் அதுக்கப்புறம் பில்லு பார்த்தா செம்ம கடுப்பாகிடுச்சு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் செம்ம காஸ்ட்லியாக இருந்தது. அதில் வேறு கடைக்காரங்களோட சண்டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் திருப்பி நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா போட் வந்து நடுவில் நின்று போச்சு, மோட்டர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. கேட்டால் கூலாக சொல்கிறாங்க அடிக்கடிக்கு அப்படி தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களை மோட்டர் போட்டில் கூட்டிகிட்டு போன அந்த பர்சன் வந்து செம ஸ்வீட்டு, நல்லா பேசி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி. அவரும் ஒரு எங்கான பர்சன் தான், காலேஜ் சைட் பை சைட் படிச்சுட்டு இந்த ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க மேலே எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. பட் போட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் வசதியாக இருந்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ கூட்டிகிட்டு போன வரைக்கும் அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு போனார். ஸோ வர வழியில் ஆஸ் யூஷுவல் வீடியோஸ் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பூவார் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இது ஈகிள் பக்கத்தில் பார்த்ததுனால அந்த ஒரு ஷாட். தென் பேக் டு த ஸ்பாட், நாங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி போனோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பி வந்துட்டோம். சேம் வே இது வந்து நாங்கள் கொஞ்சம் பின்னாடி திரும்பி போகிற மாதிரி தான் இருந்தது, ஏன்னா இங்கே வாட்டர் லெவல் கம்மி அப்படிங்கிறதுனால எங்களை அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ போக போக பார்த்திங்கன்னா வாட்டரோட லெவல் கம்மியாக ஆக போட் வந்து அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி ஸ்டாப் ஆகிட்டு அந்த மண்ணில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு போராடி ஒரு வேலையாக பார்த்திங்கனாலே தெரியும், மண்ணு தான் தெரியுது பாருங்கள், தண்ணியோட லெவலே இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல போட்டிங் போகிறதுங்கிறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் மிடில் அங்கே போய் பார்த்த அந்த ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மேபி அந்த ஃப்ளோட்டிங் காட்டேஜில் தங்கினா நல்லாயிருக்கும் போல், பட் எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் போகிற இதெல்லாமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது, ஏன்னா 2,500 பே பண்ணி போனால் அந்த லெவலுக்கு வர்த்தாக இருக்குமா, நிறைய பிளேசஸை காமிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த எலஃபண்ட் ராக்கை தவிர எதுவும் காமிக்கல, ஒரு சர்ச் இருந்தது அவ்வளோதான். அண்ட் அந்த பக்கம் பீச், இந்த பக்கம் பேக் வாட்டருங்கிறத காமிச்சாங்க. தென் ஃபைனலி நாங்கள் போட்டிங் முடிச்சு திருப்பி எங்கள் கார்கிட்டேயே வந்து எங்களை விட்டுட்டாங்க. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அந்த நேயா ரெசிடென்சின்னு நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், அதில் கொஞ்சம் கீழே விழுந்ததுனால அவர் காலில் கொஞ்சம் வந்து அடிபட்டுருச்சு. பட் அதோட பாவம் நாங்கள் ஆசைப்பட்டோமே, அவரும் வந்தார், பட் அவருக்குமே அது டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. பிகாஸ் அவருக்கு போட்டிங் ரொம்ப பிடிக்கும், சரி போகலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. பட் அவருக்கு வலி தாங்க முடியலேன்னு வர வழியில் ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு ஒரு வாட்டி நம்ம டாக்டர்கிட்ட பார்த்துடலாம், பிகாஸ் அவர் கொஞ்சம் சுகர் பேஷண்ட், ஸோ இதனால் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஊண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நார்மலாகவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடி வந்து கொஞ்சம் மோசமாக தான் பட்டது. முதல்ல ஆலப்பியில் லைட்டாக விழுந்தார், பட் அது வந்து பெருசாக அடியெலாம் படலை. பட் அந்த ரெசிடென்சியில் நாங்கள் சாப்பிட்டு வெளில ஸ்டெப் அவுட் ஆகும்போது நல்லா விழுந்துட்டார். ஸோ ஃபைனலி அதையும் முடிச்சுட்டு நாங்கள் சென்னை ரிட்டர்ன் ஆகிட்டோம், நைட் ஆகிடுச்சு. ஸோ திருநெல்வேலி வழியாக போகும்போது அல்வா வாங்காமல் எப்படி, ஸோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாகவும் மாமியார் மாமனார் அம்மா அப்பா எங்களுக்குன்னு கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வர வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு சென்னை கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் ஸ்டே டியூன்ட், பாய்.